நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை நெசவாளர் காலனியில் சிதம்பரம் என்பவர் வசித்து வந்தார் இவருக்கு ராஜம்மாள் என்ற மனைவி இருந்தார் இவர்கள் இருவருக்கும் இரண்டு மகள்கள் மூன்று மகன்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்குமே திருமணம் ஆன நிலையில் சிதம்பரமும் ராஜம்மாளும் நாலாவது மகனான கந்தசாமியுடன் வசித்து வந்துள்ளனர் இவர்கள் இருவரும் மிகுந்த பாசமும் அன்பு காட்டியும் வந்துள்ளனர் இந்த நிலையில் ராஜம்மாள் சில தினங்களுக்கு முன்பு தவறி விழுந்ததில் இடுப்பில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த முப்பதாம் தேதி அவர் உயிரிழந்தார் இதனால் சிதம்பரம் மனைவி இறந்த துக்கம் ங்காமல் சோகத்தில் இருந்து வந்துள்ளார் இதையடுத்து சிதம்பரம் ராஜம்மாளின் உடல் அருகில் அமர்ந்தது போது திடீரென்று மயங்கி விழுந்தார் அதனை கண்ட அவருடைய உறவினர்களையும் அதிர்ச்சி அடைந்தது பின்னர் அவரை தூக்கி பார்த்துள்ளனர் அதில் அவர் இருந்ததும் தெரியவந்துள்ளது இதையடுத்து கணவன் மனைவி இருவரையுமே உறவினர்கள் அருகருகே வைத்து அஞ்சலி செலுத்தினர் மனைவி இறந்த சோகத்தில் கணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அழுகையே வரவழைத்துள்ளது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாவும் அந்த மனைவி இறந்த உடனே அந்த கணவனும் இறந்து போயிடுறாரு இது ஒரு தக்க செயல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் மனைவி இறந்த துக்கத்தில் கணவனும் அவ்வளோ பாசம் தான் அந்த கணவனும் இறந்து போகிறாரு இந்த காலத்தில் இப்படியும் ஒரு தம்பதிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அங்கே நினச்சிருக்காங்க வந்தவங்க எல்லாமே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்